வணக்கம். காணாதை காணலாம் மயில் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம தொட்டாச்சினிங்கி மூலிகையினுடைய மருத்துவ குணத்தை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து மணி அப்படிங்கிற இதில் வந்து நமக்கு ஐயா வந்து அவர் விளக்கத்தை சொல்வார். ஐயா வணக்கம். ஐயா இந்த இதனுடைய மருத்துவ பலன்களை தான் ஔஷதம்ன்ற மருத்துவ பலன்களை முதல்ல சொல்லிட்டீங்க. இப்போ வந்து உடைய மணி அப்படிங்கக்கூடிய ஒரு இதை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்கய்யா. இந்த ஐயாவுங்க ஏற்கனவே ஔஷதங்கிற மெடிசனை பற்றி நம்ம தொட்டாத்திலிங்க பற்றி போட்டோம். அடுத்து மணி அப்படிங்கிறத காலநாட்டைப்பறம் இது என்ன செய்யுது அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்கிறக்கா ஐயா கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே இறைவனை வேண்டிக் கொண்டு நம்ம போவோமா? கண்டிப்பாங்க. ஓம் ஸ்ரீ கைலாச கம்பளி சட்டம் பண்ணாத திருமல வைக்கிற சமத வசதி பாலக செய்யா. திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற பெரியகுளத்தில் இருக்கின்ற அந்த கும்பகரை ஈஸ்வரன் ஐயா பலார் செல்வமாக வந்துருக்கிற ஈஸ்வரன் தன்னதில இந்த பதிவை போடுறோம் வழங்கி கொண்டிருக்கிறது. ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மணி மந்திரம் ஔஷதம் அப்படிங்கிறதுல ஔஷதங்கிற மெடிசனில் மூலிகையில் நம்ம காட்டினோம். துளசியை காட்டினோம், தொட்டாச்சலிக்கு காட்டினோம். அது சிவமாகவும் இது வந்து பெருமாளாகவும் இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும். இது ரெண்டு சேர்ந்தால் கொள்ள வேலைகள் நடக்கும். இருந்தாலும் ரகசியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி விட்றோம் பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி என்ற நேரங்கால டைம் இது வந்து சூரியனுக்கு கட்டுப்பட்டது. பயன்படுத்தணும் தசப்பிரகாரம் சூரிய தசனம் தான் 6 வருஷம். அந்த 6 வருஷத்தில் அவருக்கு இதுக்கு மேலே உள்ள நோய் பூரா வரும். தலைக்கு மேலே நோய் பூரா வரும். மனிதனுக்கு கண்ணு காணாமல் போயிடும், மூக்கில் பிரச்சனை வரும், வாயில் பிரச்சனை வரும், காதில் பிரச்சனை வரும், தொண்டையில் பிரச்சனை வரும், மூளையில் பிரச்சனை வரும், ஸ்கல்ல இந்த தலை சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்களும் கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட விஷயங்களை கொடுத்தாலும் அது தடுக்கக்கூடியது இதில் இருக்குது. அப்போ எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா இதை முறையாக காப்பு கட்ட வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மொழி மொழி சர்வ மொழி சர்வ சாதன நசுவிச்சு உன் உடலில் விரிக்க ஓம் சிவா, மொழி மொழி இந்த மொழி சர்வசத்து ஆட்டு மொழி நசுவிச்சு உன் உடலில் விரிக்க ஓம் சிவான்னு சொல்லி 3 நூலில் காப்பு கட்டி இதை புடுங்கணும். இப்படி புடுங்கி அந்த முறையாக மந்திரங்கள் மந்திரங்கள் அடுத்து போவோம். இந்த மூலிகை பிடுங்கி முறையாக அந்த சத்து என்று சொல்லக்கூடிய தாயத்தில் இந்த மூலிகையோட வேற பிடுங்கி உள்ள வச்சோம்னா கொள்ள வேலைகள் செய்யும், ஏகப்பட்ட வேலைகள் செய்யும். அப்போ இந்த சூரிய திசை என்று சொல்லக்கூடிய சூரிய திசை மட்டுமில்ல, ராகு திசையில் சூரிய புத்தி, சூரிய திசையில் ராகு புத்தி, சந்திர புத்தி, இப்படி ஒவ்வொரு புத்தி ஒவ்வொரு திசையில் வந்துருக்கலாம். அப்படி வரும்போது இந்த சூரியனுக்கு ஆகாத கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய நோய்களை நமக்கு கொடுப்பாரு. அந்த நோய்களை தீர்ப்பதுக்கு இதை வச்சுக்கிருந்தா எல்லா நோய்களிலிருந்து விரைகளை தீர்க்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான மூலிகை தான் இந்த மணி என்ற கால நேர டைம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் பிடுங்கலாம். சும்மா எப்போ கண்டனால பிடுங்கக்கூடாது. சூரியக்கிழமை சூரியன் நாள் என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியன் பலமாக இருக்கக்கூடிய நேரம் என்ன? ஓரை சுக்கு, அதாவது சூரிய ஓரை. சூரிய ஓரை எப்பப்போ வரும்? ஞாயிற்றுக்கிழமை காலை 6:00 to 7:00, மதியம் 1:00 to 2:00, நைட்டு 8:00 to 9:00, விடைக்காலம் 3:00 to 4:00. இந்த 4 நேரத்தில் சூரிய ஓரை பலமாக இருக்கும். அப்படி பலமாக இருக்குன்னா இல்லையா, காலை 6:00 to 7:00 இந்த சூரியன் ஓரையில் நீங்கள் காப்பு கட்டி இதை பிடுங்கி சத்தில் போட்டு இவருடைய உலகம் வந்து மெட்டல் வந்து காப்பர் காப்பர்ல சூழ்ச்சி வச்சு உள்ள போட்டுக்கிட்டா தாயத்து அங்கிருந்து வரக்கூடிய பிளானட் என்று சொல்லக்கூடிய விதியிலிருந்து வரக்கூடிய நோய் நொடிகள் பிரச்சனை சிக்கல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து அத்தனையும் இது இடி தாங்கிய போல் தாங்கி நமக்கு தேவையான நன்மைகளை கொடுத்தது. தேவையில்லாம கெட்டையெல்லாம் வெளியேற்றி கெப்பாசிட்டி பவராக இருக்குது. அப்பேற்பட்டு தான் மணி என்ற இது 2வது பதிப்பில் நம்ம போட்டுக்கிறோம். இது மட்டும் இல்லை, 9 கோள்களுக்கு இதே தான், 9 கோளுக்கும் இது வேலை செய்யும் சொல்லுவாங்க. அப்படின்னால அந்தந்த கோள்கள் பிரகாரம் அந்தந்த நட்சத்திர பிரகாரம் அந்தந்த நாளில் இந்த மூலிகைக்கு காப்பு கட்டி புரியினாலே ஏகப்பட்ட வேலைகள் செய்யும். தொழில் நான் தொழில் செல்லக்கும், நோய் இருந்தால் நோய் காணாமல் போயிடும், பிரச்சனைனா பிரச்சனை தீரும். இப்படி பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதான் இந்த மணி என்ற கால நேர டைம். அந்த ஓரை ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குரு ஓரை சுக்கர ஓரை இந்த மாதிரி நல்ல உரைகளை பிடுங்கணும். இதற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 6:00 to 7:00 பிடுங்கணும். சூரிய ஓரையில் அவருடைய நாள்
அவரையும் நினைச்சு புரிஞ்சு, சிவனையும் நினைச்சு புரிஞ்சு. அவங்க அவளுடைய குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, கண்டிப்பா அந்த குலதெய்வத்தை வேண்டு. அவங்க பெத்த தாய் தந்தன் ஒன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் மாதா பிதா குரு தெய்வத்தை, இன்னார் மகள் இன்னாரு, இன்னார் மகன் இன்னாரு, இவர்கள் என்னுடைய எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் இருக்கிற நோய் நொடி பிரச்சனை சிக்கல் வம்பு வழக்கு என்னென்ன குறைகளை நீங்கி அத்தனை நிலைமையில் கிடைக்க வேண்டும் என்று காப்பு கட்டு, அதை எடுத்து முறையாக உரு என்ன சொல்லியிருக்கோம் நசிபசி அப்படிங்கிறத போட்டு ஒட்டிட்டா எல்லா சித்தியும் நடக்கும் என்று மணி என்ற இரண்டாவது உதவியில் உங்களுக்கு இதை தெரியப்படுத்திக் கொள்ளும் ஐயா. வேற எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்லைங்கய்யா. குருமார்கள் மாதா பிதா குரு தெய்வங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனும் 18 சித்திர புறமங்களும் எனக்கு சொல்லிக் கொடுத்த 1,00,000 ரூபாய் ஆசியும் இந்த கும்பகரை ஆண்டவருடைய அவருடைய ஆசியும் அனைவருக்கும் கிடைத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செலுத்தியும் கொடுத்து பாலாறு செல்வமாக உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்கும் நன்மைகள் நடக்க வேண்டும், செல்வங்கள் கொளித்து வழங்க வேண்டும், நோயற்ற வாழ்வை குறைவற்ற செலுத்த இரவு நல்லபடிச்சிட்டோம் என்று இந்த மணி மந்திர ஔஷதத்தில் ஔஷதங்கள் மாரி சில முதல்ல சொல்லியிருக்கோம். மணி என்ற விஷயத்தை இப்போ சொல்லியிருக்கோம். அடுத்து மந்திரம் என்ற விஷயத்துக்கு நான் மூன்றாவது தலைப்புக்கு போவோம் என்று கூறிக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா மணி மந்திர ஔஷதம் மூன்று தலைப்பில் ரெண்டு பதிவு முடிச்சிடும். இப்போ மந்திரங்கிற தலைப்பில் அருமையாக ஒரு முக்கியமான விஷயத்தைங்க சொல்ல கடைப்பிடிப்போம். ஏற்கனவே இந்த மூலிகையுடைய வேரும் மூலிகை முறையாக காப்பு கட்டி எடுக்க சொல்லியிருக்கோம். போன பதிவில் அது பராறு காப்பு கட்டி அதே போல் இது பார்த்தீங்களா, இது இதோடைய ரகசியத்தை அடுத்த பதிவில் காட்டணும். இப்போ அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்ல கிடைக்கிறோம். இது துளசி வேர் எல்லாத்துக்கும் தெரியும். இது பெருமாள், அது சிவபெருமாள். 20 சேர்த்தா மாமே மச்சனே, 2 சேர்த்தா உலகமே அதுக்குள்ளே அடங்கி போச்சு. அதனால் இந்த வேர் துளசி வேர் கொஞ்சம், இந்த வேர் தொட்டாச்சலிங்க வேர் கொஞ்சம், இரண்டையும் சேர்த்து, அதாவது இவர் வந்து வெள்ளியில் இருக்கார், யார் பெருமாள் வெள்ளியில் இருக்கார், அவர் வந்து செம்பில் இருக்கார். செம்பும் வெள்ளியும் எழுத்து உருக்கி தகடு அடித்து அந்த தகட்டில் பெருமாளுடைய அச்சரமும் சிவனுடைய அச்சரமும் எழுதி உருட்டி இந்த வேற தலைகளை மாற்றி வச்சு உள்ள சத்தில் உள்ள வச்சு போட்டுக்கிட்டீங்கன்னா தாயத்தை கட்டி தாயத்தை போட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு மந்திரம் என்ற நசிபசி என்ற ஒரு தினந்தோறும் ஆயத்தட்டு சொல்லணும். காலையில் மதியம், காலையில் இரவு, இந்த நேரம் சொல்லி 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 ஒரு ஏற ஏற திரு ஏறும். அப்படி செஞ்சீங்கன்னா உங்க குலதெய்வம் பேசும், போக காரியமாக வெற்றியாகும், செண்ட காரியமாக சீரும் சிறப்புமாக நடைபெறும். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அனைத்து கெடுதல்கள் விதி என்று சொல்லக்கூடிய பிளான்ட்லேருந்து வரக்கூடிய அத்தனை தீவிலிருந்து விடுதலை கிடைக்கிற ஒரு அற்புதமான அருமையான வேலைகளை செய்வார் என்று கூறுகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு கடமைப்பட்டுள்ளோம். எப்படின்னா சில பேர் சாப்பாடுக்கு இல்லாமல் காட்டி எடுப்போம், சில பேர் கோடி கோடியாக இருந்தாலும் பணத்தை ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை கிடக்கும். இங்கே 10 கோடி வந்தாங்க, 50 கோடி செலவில் இருக்கும். இதெல்லாம் வராமல் இருப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது, இங்கே குருநாதர் சொன்ன வலை. இது ஏகப்பட்டவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்காங்க. அதனால நீங்களும் நல்லா இருக்க வேண்டும். என் உயிரின மேல ரத்த சொந்தங்களாகிய எங்கள் குடும்பத்தில் உருவாகத்தை அனைவரையும் நினைக்கலாம். அதனால நான் யாம்பட்ட இன்பம் பெருக வையகம் சொல்லி எல்லாம் பாடியிருக்காங்க. அதே போல எங்களுடைய அனுபவத்தில் கிடைச்ச அத்தனை உரிமைகள் இங்கே சொல்ல கிளம்பப்பட்டுள்ளோம். நீங்களும் அனுபவித்து நன்றாக இருங்கள். இது பார்த்தீங்களா, இது வந்து தொட்ட, இது வந்து யாரு பெருமாளுடைய துளசி. துளசி துளசி என்னைக்கு விடுங்கணுமா, வெள்ளிக்கிழமை காலை 6:00 பிடுங்கணும். வெள்ளிக்கிழமை காலை 6:00 முறையாக காப்பு கட்டி மூடிமொழி சர்வமொழி சர்வசாதன சிவசி உன் உடலில் வீணிக்க ஓம் சிவா, மூடிமொழி இந்திராமணி சர்வசத்த ஆட்டுமொழி சிவசி உன் உடலில் வீணிக்க ஓம் சிவா அப்படின்னு பண்ணதடை சொல்லி இதை காப்பு கட்டி அதை அப்படியே பிடிங்கிட்டு வரணும். எங்களுக்குன்னா ஒவ்வொரு வீட்லேயும் தண்ணிமலை என்று சொல்லுவாங்க, அதாவது தென்மேற்கு, தென்மேற்கு தெற்குக்கும் மேற்குக்கு இடையில இருக்க மொழி தென்மேற்கு என்று சொல்லுவாங்க. அதுதான் கன்னிமலை, கடமதி இருக்கக்கூடிய மலை. அந்த மூலையில துளசி மாலை கட்டுங்க. எந்த மொழியில? கன்னி மொழியில துளசி மாலை வைக்கல, வேற மொழியில் வைக்க கூட பலன் கம்மி. அந்த மொழியில துளசி மாலை கட்டி இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை 6:00 காப்பு கட்டி இந்த துளசியை கொண்டு அங்க கட்டி வைக்கணும். ஒண்ணு பெருமாள் வந்தார் வீட்டுக்கு லட்சுமி, அடுத்து அதை காக்குவதற்கு எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கு சிவபெருமான். அப்ப சிவபெருமான் யாருன்னா உலகமே உங்க கையில, காசி மனத்துக்கு பஞ்சம் இல்லை, நோய் நொடிகளுக்கு பிரச்சனை தீர்ந்து போச்சு, அத்தனை கருதலேருந்து விடுதலை. அப்பேற்பட்ட ரகசியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஓலைச்சுவடி இருக்காரு, சும்மா சாதம் ஏதோ துளசியை நடத்துனேன், ஏதோ இதை நடத்துனேன், எது நடக்குமான்னு நினைக்க வேணாம், நட்டு பாருங்க.
அப்பதான் உங்களுக்கு பலன் தெரியும். தினந்தோறும் அதுக்கு பூஜை பண்ணுங்க, தினந்தோறும் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுக்கிட்டே வாங்க, அதோடைய பலனை 100% அனுபவிப்பீங்க. கூடி சூரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மூலிகை இந்த இரு மூலிகையும் தான், வேற எந்த மூலிகையும் இல்லை. இதுதான் தொட்டா, அதான் தொட்டாச்சலிங்கும் இந்த துளசியும் சிவனும் இது பெருமாளும் இருவரும் சேரும்போது கோடி சூரிய யோகத்தை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த 4 நட்சத்திரபுரம் பிடிக்க நடனம். அது மட்டும் இல்லாமல் இன்னார் மகன் இன்னார் வேண்டணும், முறைப்படி வேண்டணும். எனக்கு எல்லாம் குழு ஜாமீன் நடக்காது, முறையாக வேண்டணும். எப்படின்னா உங்கள் தாய் தந்தை மனசில் நினைக்கணும், மாதா பிதா குரு தெய்வத்தை நினைக்கணும். அடுத்து உங்களுடைய குல தெய்வத்தை நினைச்சா தான் அந்த வீட்டுக்கு வாசல் திறக்கும். அந்த அவங்கவுங்க குல தெய்வம் எந்த தெய்வம் வந்தாலும் சரி, அவங்க குல தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் பொண்ணாக இருந்தால் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் பயலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இன்னார் மகள் இன்னார் இன்னார் மகன் இன்னார் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கு இருக்கிற என்ன குறைதலோ கெடுதலோ அழைத்து நீங்கள் எத்தனை நன்மைகளோ அத்தனை நன்மைகள் கிடைக்கணும் வேண்டிக்குங்க. கண்டிப்பாக நடக்காதெல்லாம் நடக்கும், கிடைக்காதெல்லாம் கிடைக்கும், போகாதெல்லாம் போகும், வராதெல்லாம் வரும், தீராத கடன்லாம் தீரும்பையா. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள கோடீஸ்வரர் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஏகப்பட்டு பார்த்து கொடுத்து கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சிருக்காங்க, நல்லா இருக்காங்க, சிறப்பாக இருக்காங்கய்யா. அதனால் அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இந்த சேனலை இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற காணாதே காணலாம் இந்த மயில் அருகு சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற என் உயிரின் மேல ரத்த சொந்தங்களான மாதா பிதா குரு தெய்வமாகிய சகோதர சேதிகள் சேனல்கள் பார்த்துக்கொண்ட அனைத்து நேயர்கள் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அறுபறியட்டும் என்று அந்த கும்பகரையில் இருக்கின்ற கும்பமணி ஈஸ்வரன் அனைவருக்கும் துணை புரிந்து சகல நோய் நோய்கள் நீக்கி சகல நன்மைகளை கழித்து பாலாறு செல்வமாக நல்லபடியாக நீங்கள் வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வோடு குறைவிட்ட செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவு நோக்கிறோம் செல்வம்மையா. அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது இதை பார்த்து கொண்டிருக்க என் உயிரும் ரத்த சொந்தங்களாகிய தாங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பத்தில் உருவாக நினைத்து தான் இதை சொல்லியிருக்கோம். ஆகினால இது எங்களுடைய சேனல் இல்லை, இது உங்களுடைய சேனல். ஆகினால இதை வந்து பாருங்க, பலன் அனுபவிங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவரும் நன்றாக இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவு நோக்கி சொல்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாத வசதி பாலகிருஷ்ணன், காணாது காணலாம் மயிலிறு சேனத்திலிருந்து நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.